இவரே மறுபடியும் வந்திருக்காரு. பசங்கள ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பசங்களா? எங்க இருக்காங்க? அங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்கூல்ல பசங்கள ஜாயின் பண்றாரா? ஏய் பாத்தது போதும், வந்து காமி. நழுகுற, அடிச்சவா பாரு, எப்படி பண்றேன் பாரு, பாத்து கத்துக்க. ரஜராம், ஐயோ வந்துட்டாரு. இவங்கதான் நான் சொன்ன குழந்தைங்க. பாருங்க வளர்ப்பு சசி. நானே வந்து உங்களை பாக்குறேன். நல்ல பசங்களா இருப்போம், கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க, டேய் போட. ஓ ஹோ ஹோ, ஏய் நீங்க எதுக்கு வந்த? கோவம், இதுதான் கோவம்னு சொல்லுவாங்க. அந்த கோவம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்ச ஆம்பளையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா? Take care. I will be back. பொம்பு கேண்டா பண்ணல, நான் சொன்னதே ஏன் பண்ணல? விளையாடிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரா இப்ப சொல்லணும், சொல்லு. A for என்ன சொல்லு? A for ஆரியா, B for பாலையா, C for சித்ரா. இன்னும் சொல்லுடா. M for மகேஷ் பாபு, P for பவன் கல்யாண். சூப்பர் மேடம், சமையா சொன்னீங்க. நீ கூட நல்லா ஜோக் பண்றடா. என்ன சசி, நம்ம பசங்க எப்படி இருக்காங்க? என்ன பசங்கங்க, நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஹோம்வொர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. திட்டினாலும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒரே ரியாக்ஷன். அந்த மூஞ்சிங்களை பாத்தீங்களா? அவங்க படிக்கலனா அந்த தப்பு என்னோடது. ராஜாராம் எனக்கு நல்லா தெரியும், நாங்க படிக்கணுங்கிறதுக்காக நீங்க எங்களை அடிக்கல, வேற ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்க, படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டேன், பாட கட்டிடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எங்களை சசி 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 கொஞ்ச நின்று பேசலாம்ல. வாங்க சார், உள்ள போலாம். நீங்க எங்க வரீங்க? சசி தான் வர சொன்னல்ல. உங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு எதுவும் யூஸ் சர்டிபிகேட் சினிமா இல்ல. என்ன சர்டிபிகேஷனை பொறுத்து ஏ சர்டிபிகேட் கூட கொடுக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே காவல் இருந்து யாரா வந்தா சொல்லுங்க. என்ன அப்படியே வந்துட்டீங்க? லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுவோம். எஸ் கிட்ட வாங்க. கிட்டக்கையா? என் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நான் காட்டுவேன். இதுதான் கரெக்ட் டைம். வாங்க. அது வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணல? ப்ரிப்பேரா? எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்கான். இவர் பேரு பிரபாகர். ஓகே. விருதுநகர்ல ஐஏஎஸ் ஆபீசர். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி 2 இயர்ஸா என் பின்னாடி சுத்துறாரு. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவர் எப்படி இருக்காரு? அவரேஜா இருக்கான். அவருக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடி இருக்கும் போது ப்ரொபோஸ் பண்ணாரு. இப்ப அவர் தலையில இருக்கிற எல்லா முடியும் கொட்டி போயிடுச்சு. ஓகே ஓகே. ஏய், இவன எங்க பார்த்த மாதிரி இருக்கே? நீங்க தான். நானா? சொல்லு,
உன்னை விட அவங்க ரொம்ப பெட்டரா தானே இருக்காங்க. சோ என் பின்னாடி சுத்தினா வண்டியில பெட்ரோல் வேஸ்ட், மணிக்கணக்கா சுத்தினா டைம் வேஸ்ட். அதனால இனிமேலாவது இந்த அப்பா அம்மா விளையாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க டியூட்டில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஓகேவா? சம்பளம் வாங்குறீங்கல்ல? இருந்தாலும் மொபைல்ல என்னோட போட்டோஸ் வச்ச ஆப்ஷன் காமிச்சல்ல, அதுவே போதும் எனக்கு. அம்மா இத சொல்லதான் லாக் பண்ண சொன்னியா? ஆமா, நீங்க எதுக்கு நினைச்சீங்க? நானா? என்னன்னு நினைச்சிட்டேன், என்ன பண்ண முடியும்.